வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே, சபரிமலை பயணத்தில் இன்று முதல் நாள் மாலை நேர தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா ஆதியோகி சிலை பாருங்கள். ஆதியோகி தரிசனத்துக்கு வந்துங்கிறோம். நல்லா இப்போ மாலை நேரம், மணி பார்த்திங்கன்னா மணி 6 கூட்டம் வந்து ரொம்ப கம்மி இன்றைக்கி. ஆனால் இடமே பார்க்கறது ரொம்ப அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. பார்க்கிங் தான் போயிங்கிறோம். கஸ்டமர் எல்லோரும் பார்த்திங்கன்னா கோவிலில் இறக்கி விட்டாச்சு, எல்லாருமே தியானம் பண்ண போயிட்டாங்க. நம்ம வண்டி மட்டும் இப்போ பார்க்கிங்க்கு வந்துங்குது. ஆதியோகி பாருங்கள், மாலை நேரம், நல்ல குளிர் காற்று, அது குளிர் காற்று. ஆதியோகி தரிசனம் இன்று பிரதோஷ நாள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆதியோகி காட்டுற தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அது கரெக்டாக பிரதோஷ நேரம் வேறு. இப்போ மாலை 6:30, சோமவாரம், திங்கட்கிழமை. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து இப்போ போகிறோம். நண்பர்களே, நேரில் வர முடியாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஆதியோகி தரிசனம் பண்ணிங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும். பிரதோஷ பூஜை நடக்குது நண்பர்களே. அதுவும் பனி மூட்டத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு ஈஸ்வரன். மக்கள்லாம் பூஜை பார்த்துங்கிறாங்க. நம்ம ஈஷா டூ காந்திபுரம் போகிற பஸ் வந்து பின்னாடி வருது. ஒரு 5-6 பஸ் நிற்கிது ரெடியாக. பஸ் வசதி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்தாலும் கால் டாக்ஸி மூலமாக வந்துடலாம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தீங்கனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கனாலும் சரி, ஆம்னி பஸ்ஸில் வந்தாலும் எல்லா இடத்துலேருந்து இங்கே பேருந்து வசதி செஞ்சுருக்கிறாங்க கோவிலுக்கு வர்றதுக்கு. நீங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கலாம், குளிச்சுட்டு பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. வெளிநாட்டிலேருந்து வரலாம் கூட, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரலாம் இங்கே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாளை கேரளா குருவாயூர் வீடியோ போடுற பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம்.